वेलकम टू कोवे लर्न टेक चैनल। नम्म चैनल लेवन्थ ट्वेल्थ कंप्यूटर साइंस एंड कंप्यूटर एप्लीकेशंस पत्ती टीच पन्रद मट्टुम इल्लाम टेक्नोलॉजी अपडेट्स एल्लामे नम्म पाक्कलाम। इदु वरैक्कुम नम्म चैनल सब्सक्राइब पण्णादवंग सब्सक्राइब पण्णुंग, कूडवे बेल बटनैयुम क्लिक पण्णुंग। इन्निक्कु वीडियोक्कु पोगलामा? इन्निक्कु नम्म चैनल 12th स्टैंडर्ड कंप्यूटर अप्लिकेशन्स ऑलरेडी मल्टीमीडिया पत्ती पातिट्टिरुंदोम, लेसन 1 मल्टीमीडिया पत्ती पातिट्टिरुंदोम, अदोड कंटिन्यूशन दा मल्टीमीडिया प्रोडक्शन टीम। ओके, और प्राजेक्ट प्रोड्यूस पण्णणुम्ना अदुक्कु प्रॉपर टीम अंड टीम वर्क रोम्ब मुख्यम। ईच अंड एवरी टीम मेंबर्स्क्कु सर्टेन रोल्स अंड रेस्पॉन्सिबिलिटीस इरुक्कुम। मल्टीमीडियाओड टीम टीमल 9 टीम मेंबर्स இருக்காங்க। அவங்க யாரெல்லாம் அப்படினா, ப்ரொடக்ஷன் மேனேஜர், கண்டென்ட் ஸ்பெஷலிஸ்ட், ஸ்கிரிப்ட் ரைட்டர், டெக்ஸ்ட் எடிட்டர், மல்டிமீடியா ஆர்கிடெக்ட், கம்ப்யூட்டர் கிராஃபிக் ஆர்டிஸ்ட், ஆடியோ அண்ட் வீடியோ ஸ்பெஷலிஸ்ட், கம்ப்யூட்டர் புரோகிராமர், வெப்மாஸ்டர். இந்த 9 டீம் மெம்பர்ஸ்க்கும் ப்ராப்பராக அவங்களோட டாஸ்க்கை பண்ணால் தான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்ட் கிடைக்கும். இதில் ஃபஸ்ட்டு யார் அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரொடக்ஷன் மேனேஜர். ப்ரொடக்ஷன் மேனேஜர் அப்படிங்கிறது ஒரு டீம் லீடர். எல்லா டீமையும் கோஆர்டினேட் பண்ணி ஒரு ஒரு ப்ராசஸிங்கோட டைமிங் குவாலிட்டியை செக் பண்ணுறது இவரோட ஒர்க்கு. இவர் டெக்னிக்கலாகவும் அப்டேட்டடாக இருக்கணும். தென் இவர் இவருக்கு வந்து ரைட்டிங் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். தென் எஃபிஷியண்ட்டாக ஒரு டீமை லீட் பண்ணுற அந்த பர்ஃபெக்ட்னஸ் இருக்கணும். அதாவது ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க, ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், அதில் வந்து அவர் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும். இதுதான் வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜரோட ஒர்க்கு. தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து கண்டென்ட் ஸ்பெஷலிஸ்ட். கண்டென்ட் ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிறவர் ப்ராஜெக்டோட கண்டென்ட்டை ரிசர்ச் பண்ணுவார். அதாவது ப்ராஜெக்டோட இன்ஃபர்மேஷன்ஸ், அது யூஸ் பண்ணுற கிராஃபிக்ஸ், டேட்ஸ், டேட்டாஸ் எல்லாத்தையும் பற்றி ரிசர்ச் பண்ணி ஒரு ரிசல்ட் கொடுப்பார். இதுதான் வந்து கண்டென்ட் ஸ்பெஷலிஸ்டோட ஒர்க்கு. நெக்ஸ்ட் ஒன்று வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டர். ஸ்கிரிப்ட் ரைட்டர் நேமை வச்சே நம்ம சொல்லலாம், ப்ராஜெக்டோட ஸ்கிரிப்டை எடிட் பண்ணுறவர். ஒரு ஒரு ஈவெண்ட்டையும் ஒரு ஒரு சீக்வன்ஸாக வந்து சேர்த்து ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்படி ஃபார்ம் பண்ணும்போது 3D அண்ட் விர்ச்சுவல் ரியாலிட்டி பேஸ் பண்ணி தான் அவங்களோட விஷுவலைசேஷன் இருக்கும். ப்ராஜெக்டை இன்டிகிரேட் பண்ணுறதுக்கு இது எல்லாத்துக்குமே வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டர் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன்று வந்து டெக்ஸ்ட் எடிட்டர். டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து மல்டிமீடியாவில் எங்கே யூஸ் பண்ணுவாங்க? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மூவி எடுத்துக்கலாம். அந்த மூவியில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு மூவி போடும்போது என்ன பண்ணுவாங்க, டைட்டில் போடுவாங்க. அது ஒரு டெக்ஸ்ட்டு தான் இல்லையா? தென் அந்த அதில் வர கேரக்டர்ஸோட நேமு, அந்த மூவியில் ஒர்க் பண்ணுறவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க. இதெல்லாமே வந்து டெக்ஸ்ட்டு தான். தென் சப்டைட்டில்ஸ், வேறு வேறு லாங்குவேஜில் ஸ்கிரிப்ட் பண்ணுவாங்க. இது எல்லாமே வந்து டெக்ஸ்ட்டு. டெக்ஸ்ட்டு யூஸ் பண்ணுறச்சு கிராமட்டிக்கலி கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறது, அதை விஷுவலைசேஷனுக்கு மேட்ச் பண்ணி எடிட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து டெக்ஸ்ட் எடிட்டரோட ஒர்க்கு. தென் மல்டிமீடியா ஆர்கிடெக்ட், ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணுற டெக்ஸ்ட்டு, கிராஃபிக்ஸ், ஆடியோ, மியூசிக், வீடியோ, அனிமேஷன், இமேஜ், இது எல்லாத்தையுமே வந்து இன்டிகிரேட் பண்ணுறவர் தான் வந்து மல்டிமீடியா ஆர்கிடெக்ட். ஆஸ் வி சே மல்டிமீடியானா என்னன்னு சொன்னோம் இல்லையா, அதுதான் வந்து இவரும் பண்ணுவார். இந்த எல்லாத்தையும் வந்து கோஆர்டினேட் பண்ணி இன்டிகிரேட் பண்ணுவார். இதுதான் வந்து மல்டிமீடியா ஆர்கிடெக்டோட ஒர்க்கு. தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து கம்ப்யூட்டர் கிராஃபிக் ஆர்டிஸ்ட். இவரோட ஒர்க் என்ன அப்படின்னா, ப்ராஜெக்டோட பேக்ரவுண்ட், பிக்சர் எடிட்டிங், அனிமேஷன், லோகோஸ் எல்லாத்தையும் செட் பண்ணுறது, கிராஃபிக்ஸ் பார்ட்டை இன்டிகிரேட் பண்ணுறது, இதெல்லாம் தான் வந்து இவரோட கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் ஆர்டிஸ்டோட ஒரு ஒர்க்கு. நெக்ஸ்ட் ஒன்று வந்து ஆடியோ அண்ட் வீடியோ ஸ்பெஷலிஸ்ட். ஆடியோ அண்ட் வீடியோ ஸ்பெஷலிஸ்ட் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஆடியோஸ் அண்ட் வீடியோஸை ரெக்கார்ட் பண்ணுறது, அதை எடிட் பண்ணுறது, அதை டிஜிட்டைஸ்டு ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் கூட கொடுக்கறது, இந்த மாதிரி எல்லாமே எல்லா ஒர்க்கையும் வந்து ஆடியோ அண்ட் வீடியோ ஸ்பெஷலிஸ்ட் பண்ணுவார். நெக்ஸ்ட் ஒன் வந்து கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர். இவரோட ஒர்க் என்னென்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். ப்ராஜெக்ட்க்கு யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் கோடிங் பார்ட் எல்லாமே வந்து இவர் தான் வந்து எழுதுவார், எடிட் பண்ணுறது, எல்லா ஃப்யூச்சர் ப்ராசஸிங்காக எடிட் பண்ணுறது, இது எல்லா ஒர்க்குமே பண்ணுவாங்க. தென் அனிமேஷனில் வந்து அனிமேஷன் சிடிஸ் அண்ட் டிவிடிஸ்லாம் வந்து மேக் பண்ணுறது இவரோட ஒர்க் தான்.
இதுதான் வந்து கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமரோட ஒர்க். தென் ஃபைனலாக வெப்மாஸ்டர். வெப்மாஸ்டர் அப்படிங்கிறவர் மல்டிமீடியா ப்ராஜெக்டை வெப்பேஜை கன்வெர்ட் பண்ணுறது தான் இவரோட ஒர்க். ஒரு வெப்பேஜை க்ரியேட் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணுறது, இப்படி ஒரு இந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாம் தான் வந்து வெப்மாஸ்டரோடது. இப்படி ஒரு ஒரு என்டையர் டீம் எஃபெக்ட் தான் ஒரு பர்ஃபெக்ட் மல்டிமீடியா ப்ராடக்டை வந்து கொடுக்குது. ஸோ இதுதான் வந்து மல்டிமீடியா ப்ரொடக்ஷன் டீமோட ஒர்க்ஸு. ஓகேவா, இவ்வளோதான் இன்றைக்கி. நம்ம சேனல் கோவை லேண்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.